அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ராகு கேது எந்த ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த புத்தாண்டில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்று பார்த்தோமானால் சனியின் சஞ்சாரம் பார்வைகள் குருவின் சஞ்சாரம் பார்வைகள் சிலருக்கு நன்மைகளையும் தீமைகளையும் பார்க்கலாம் சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுவினால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் காரணம் தனித்த ராகுவை இப்போது குரு பார்வையிடுகிறார் கேதுவுடன் குரு சேர்ந்து இருக்கிறார் இது வரை கேதுவுடன் இணைந்திருந்த சனியும் விலகி மகரத்திற்கு நகரப் போகிறார் இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் நடைபெற உள்ளது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம் நவ கிரகங்களில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றன காலப்புருஷ தத்துவத்திற்கு மூன்றாவது வீடு தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் கால புருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் வீடு பாக்கிய ஸ்தானம் உயர்கல்வி வெளிநாட்டு பயணம் தந்தையை குறிக்கும் பொதுவாகவே ராகு கேது கிரகங்கள் இருக்கும் இடத்துக்கேற்ப அந்த வீட்டின் அதிபதியைப் போல் பலன் தருவார் மிதுனம் புதன் வீட்டின் அதிபதி தனுசு குருவின் வீட்டின் அதிபதி என்பதால் ராகு அதிக காதலையும் தனுசில் உள்ள கேது அதிக ஆன்மீகத்தையும் அளிப்பார் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் என்னென்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கலாம் ராசி விருச்சகராசினியர்களே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிவடையும் நேரம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் ராகு பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலும் கேது பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளனர் அஷ்டம ராகுவின் மீது குருவின் பார்வை விழுவதால் கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் நிறைய நடக்கும் நேரம் கைகூடி வரப்போகிறது கைநழுவி போன நல்ல விஷயங்கள் உங்களை மீண்டும் தேடி வரும் வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தியவர்களுக்கு மீண்டும் கட்டி முடித்து குடியேறும் காலம் வரப்போகிறது பணவரவு அற்புதமாக இருக்கும் கழுத்தை நெறித்து வந்த கடன்கள் அடையும் சொத்துக்கள் வாங்குவீர்கள் வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் குடும்ப பிரச்சனைகளை யாருக்கும் சொல்ல வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனை வழிபட நன்மைகள் நடைபெறும் ராகு பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கும் கேது பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள் பொதுவாக ராகு தான் அமருகின்ற ஸ்தானத்தின் பலத்தினை உயர்த்தும் வகையில் பலன்களை தருவார் கேது அதற்கு நேர்மாறாக தான் இடம்பெறும் ஸ்தானத்தின் பலத்தினை குறைத்து பலன்களை உண்டாக்குவார் தனஸ்தானத்திற்கு கேது வரவிருப்பதால் பொருள் வரவு தடைப்படும் ஸ்தானத்திற்கு ராகு இடம்பெயர இருப்பதால் அனாவசிய செலவுகள் அதிகமாகும் இதனால் பொருளாதார ரீதியாக சற்று சிரமத்தினை காண நேரிடும் குடும்ப உறுப்பினர்களால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் குடும்ப பிரச்சனைகளை வெளியில் யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பது நல்லது தாய் வழி உறவினர்கள் உடன் பிறப்புகளால் பிரச்சனைகள் தோன்றலாம் ஒரு பிரச்சனைக்கும் பொறுமை காப்பதால் மட்டுமே தீர்வு காண முடியும் எட்டாம் இடத்து ராகுவினால் உடல்நிலை ரீதியாக சிறிது சிரமத்தினை சந்திக்கக்கூடும் பழைய சொத்து ஒன்றினை விற்க வேண்டிய சூழல் வரும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் முயற்சிக்கு ஒத்துழைக்க மறுப்பார்கள் விலையுள்ள பொருட்களை வாங்குவதில் சற்று கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்திலும் தனித்து முடிவெடுக்காமல் பல பேரின் ஆலோசனைகளையும் கருத்தில் கொள்வது நல்லது ஏதேனும் ஒரு வகையில் தொடரும் பொருள் வரவு உங்களை காப்பாற்றும் அனாவசிய பிரச்சனைகள் நம்மை நாடிவரும் வரும் நேரம் இது என்பதால் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு வீண் வாக்குவாதம் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துதல் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ராகுகேது பயிற்சியானது உங்கள் ராசிக்கு சுமாரான பலன்களையே தருவார்கள் என்பதால் ராகு கேது பெயர்ச்சி நாளன்று ஆலயத்திற்கு சென்று சிறப்பு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது உங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் படிப்படியாக உயரத் தொடங்கும் குடும்பத்தினரிடையே இதுநாள் வரை மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறைந்து நேசம் கூடத் தொடங்கும் போக்குவரத்து கமிஷன் ஏஜெண்ட் ரசாயனம் போன்ற துறையினர் அபரிமிதமான வளர்ச்சியை காண்பார்கள் செய்தொழிலில் புதிய நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் வெளிநாட்டில் சில காலம் தங்கியிருந்தவர்கள் தாயகம் திரும்பி குடும்பத்துடன் இணைவார்கள் குடும்பத்துடன் தீர்த்த யாத்திரை செல்வதற்கும் வாய்ப்பு உண்டாகும் பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதால் தான தர்மங்கள் செய்வீர்கள் அரசாங்கத்திலிருந்த கெடுபிடிகள் மறையும் உங்கள் அனுபவ அறிவால் செய்தொழிலை செம்மையாக நடத்துவீர்கள் மந்தமாக இருந்தவர்கள் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் பணியாற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் அகன்று நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் வலுப்பெறும் வெளியில் கொடுத்திருந்த பழைய கடன்களையும் வசூலிப்பீர்கள் மனதிலிருந்து சஞ்சலங்களும் குழப்பங்களும் விலகும் நெடுங்காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நவீன வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் மாறும் காலகட்டமாக இது அமைகிறது பிள்ளைகள் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும் மற்றவர்களுக்கு பேர குழந்தையும் பிறக்கும் குடும்பத்திலிருந்த சங்கடங்களும் பண பற்றாக்குறையும் அகன்று பொருளாதாரம் மேன்மையடையும் பெற்றோருக்கு ஆதரவாக இருப்பீர்கள் குடும்பத்திலும் மருத்துவ செலவுகளும் குறையும் தேக ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது பெரியோர்களின் ஆசிகளை பெறுவீர்கள் முக்கிய விஷயங்களில் எதிர்பார்த்த திருப்பங்கள் உண்டாக காண்பீர்கள் வருமானத்தில் பெரும் பகுதியை புதிய முதலீடுகளில் சேமிப்பீர்கள் குடும்பத்துடன் புனித தல யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள் எடுத்த காரியங்கள் நினைத்தபடி வெற்றி பெறும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் இதுவரை முடிவு பெறாத வம்பு வழக்குகள் வில்லங்கங்கள் யாவும் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் மனக்குழப்பங்கள் விலகி புதுவித உற்சாகமும் தைரியமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது உத்தியோகஸ்தர்கள் அலுவலக வேலைகளை முழுமையாக செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகளுக்கு தடங்கல்களை காண்பார்கள் மேலதிகாரிகளின் அரவணைப்பு உங்களுக்கு தொடரும் வேலையில் பழு கூடுமாகையால் வேலைகளை பட்டியலிட்டு செயல்படுத்தவும் சிலர் விரும்பத்தகாத இடமாற்றங்களையும் பெறுவீர்கள் பணவரவுக்கு குறைவு வராது வியாபாரிகளுக்கு தேவையான பணப்புழக்கம் இருந்து கொண்டிருக்கும் சாதுரியமாக செயல்பட்டால் எதிர்பார்த்த லாபத்தை அல்லலாம் போட்டிகளையும் சமாளிக்கலாம் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவே முடிவடையும் புதிய முதலீடுகளில் ஈடுபட வேண்டாம் விவசாயிகளுக்கு இது சாதகமான காலகட்டமாகும் விளைச்சலை பெருக்கி லாபத்தை அள்ளுவீர்கள் கால்நடைகளில் எதிர்பார்த்த வருமானங்களை பெறுவீர்கள் புதிய நிலங்களை வாங்கி விவசாயத்தை பெருக்கும் எண்ணங்கள் மேலோங்கும் அரசியல்வாதிகள் கட்சியில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர நினைக்க வேண்டாம் தற்போதுள்ள நிலைமையை பயன்படுத்தி கட்சி மேலிடத்திடம் நற்பெயர் எடுக்க முயலுங்கள் கலைத்துறையினர் எதிர்பார்க்கும் இடத்திலிருந்து உதவிகள் கிடைப்பது தாமதமாகும் ஒப்பந்தங்கள் செய்வதில் முட்டுக்கட்டைகளை சந்திப்பீர்கள் மனம் இயற்கையோடு இணைந்த வாழ்வை தேடும் காலகட்டம் இது பெண்மணிகள் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் அனைவரையும் அரவணைத்து செல்லவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது சிறிது யோசித்து எடுக்கவும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலம் தரும் மாணவ மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது அவசர புத்தி இருக்கும் வீண் விரயங்களிலும் மாட்டிக்கொள்வீர்கள் அதனால் கொக்குக்கு ஒன்றே மதி என்கிற ரீதியில் கல்வியில் கவனம் செலுத்தவும் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வரவும் நல்லதே நடக்கும் இனநேர்களே இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபதில் ராகு கேது உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை அள்ளித்தரப் போகிறார் என்பதை இந்த வீடியோவில் பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி